நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வேதாரண்யத்தில் அமைச்சர் மைக்கநாதன் வாக்கு சேகரிப்பு. எதிர்வரும் 19ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சிகள் 21 வார்டுகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. 21 வார்டுகளிலும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், மனிதநேய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவ வி மைக்கநாதன் வாக்கு சேகரித்தார். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் செயல்படுத்த உள்ள திட்டங்களையும் பட்டியலிட்டு பேசிய அமைச்சர் குடும்ப தலைவிகளுக்கு உரிமைத் தொகை 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என பேசினார். வேதாரண்யம் நகராட்சிக்குட்பட்ட தோப்புத்துறை, பெருமாள் கோயில், ஆறுக்காட்டுத்துறை, வேதாரண்யம் மேலவீதி, மணிகன்தீவு, அகஸ்தியம்பள்ளி, மன்மதன் கோயில் மற்றும் மறைங்காயநல்லூர் பகுதிகளில் திறந்த வேனில் நின்றபடி வாக்காளர்களிடம் அந்தந்த வார்டுகளில் வேட்பாளராக போட்டியிடும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். இதில் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர்கள் எஸ் கே வேதரத்தினம், என் பி காமராஜ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் என் கௌதமன், மாவட்ட விவசாய அணி பொறுப்பாளர் எல் எஸ் இ பழனியப்பன், வேதாரண்யம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் உதயம் முருகையன், திமுக நகர கழக செயலாளர் மாமி புகழேந்தி, மாமி அன்பரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.